சரிப்பா, நான் சொல்லிடுறேன். நீ சீக்கிரமா வந்துரு. சீதா, நீ எதுக்காகவும் டென்ஷன் ஆக வேண்டாம். நீ செஞ்ச ஊறுகாய சரண் கரெக்ட் டைம்க்கு கொண்டு போய் கந்தன் கிட்ட சேர்த்துட்டாரு. டெலிவரி ஆயிடுச்சா? என்னால நம்பவே முடியல. கந்தன் சாருக்கு சரண் அண்ணா ஊறுகாய் கொண்டு போய் கொடுத்துட்டாரா? சீதா, உன் கையால செஞ்ச ஊறுகாய் இந்நேரம் ஃப்ளைட்ல பறந்து போயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்ல, சரண் கையில செக் வேற கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இவ்வளவு சீக்கிரம் ஊறுகாயை சரண் கொண்டு போய் டெலிவரி பண்ணது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் அந்த கடவுளோட செயல் மாமா. கடவுளோட செயலும் இருக்கு சீதா. அது மட்டும் இல்ல, சரண் இல்லனா இவ்வளவு சீக்கிரமா அந்த ஊருக்கா போய் சேர்ந்திருக்காது. பாவம் சரண், ரொம்ப ரிஸ்க் எடுத்து அங்க கொண்டு போய் சேர்த்திருக்காரு. அத்தை, சரண் அண்ணா எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ தெரியல. நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். அதெல்லாம் சரி, சரண் பனிய நாடருக்கு அதை வரை டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தான். இந்த கலாட்டல அது என்னாச்சுன்னு தெரியலையே. கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேங்க. சரண் இங்க வர சொல்லியிருக்கேன், வந்த உடனே எல்லாமே தெரிஞ்சிடும். சீதா, எல்லாமே நல்லபடியா நடந்துருச்சு. நீ போய் சாமிக்கு நெய் விளக்கு போடுமா? சரிங்க அத்தை. கடவுள் இவளுக்கு மட்டும் நல்லது பண்றாரு, எனக்கு எல்லாருமே விரோதிங்க தான். ஊருகா ஃப்ளைட்லயா போகுது? போற ஃப்ளைட்டு நடு வானத்துல வெடிச்சு சதறட்டும். சரண், ரொம்ப தேங்க்ஸ் பா. பொன்னாலதான் சீதா செஞ்ச ஊருக்கா கரெக்ட் டைம்க்கு போய் சேர்ந்துருச்சு. இவ பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருச்சு. ஆமாண்ணா, கொடுத்த வார்த்தைய காப்பாத்தலனா நம்பிக்கை விசுவாசம் எல்லாமே போயிடும்ல. இதுல என் கையில என்னமா இருக்கு? அந்த கடவுள் எல்லா விஷயமும் நல்லபடியா முடியணும்னு சொல்லி கருணை வச்சிருக்காரு, அதனாலதான் முடிஞ்சுச்சு. வாங்க.
ஆமா சரண் ஆமாமா இந்த ஊர்கா பனியன் ரெண்டும் எப்படி மாறிச்சு எனக்கு அதான் தெரியல மாமா என் வண்டில பனியன் பாக்ஸ் தான் இருந்துச்சு அத தான் நான் எடுத்துட்டு வந்தேன் காமன்ஸ்ல போய் பார்த்தா பனியன் இருக்க வேண்டிய இடத்துல ஊர்காயா இருக்கு என்னமோ தெரியல மாமா எல்லாம் மாய மந்திரம் போட்ட மாதிரியே இருக்கு இல்ல யாரோ அது வந்து வேலைக்காரங்க ஊர்கா பாக்ஸ் வைக்கும்போது ஏதாவது தப்பு நடந்துருக்கும்னு நினைக்கிறேன் யாருக்கும் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல ஏன்டா இப்படி எல்லாம் வேலை பாக்குறாங்களோ தெரியல சரி விடு அதான் சரண் நல்லபடியா முடிச்சிட்டாப்லயே அண்ணா உங்க பனியன டெலிவரி கொடுக்கணும்னு சொன்னீங்களே கொடுத்துட்டீங்களா இல்ல சீதா இதோ இனிமேல் தான் போணும் சரண் சீக்கிரமா கிளம்புப்பா இல்லனா ஆர்டர் மிஸ் ஆயிடு போகுது ஆமா புறப்படுங்க சரிதா ஓகே ராம் ஓகே சரி மாமா பை பிரியா பை சீதா வாங்க நான் வரேன் பாட்டி हेलो हाँ सुलंग मिस्टर कंदन हाँ हाँ अपड़िया रोम्ब संदोषम उड़ने सोल रहे थैंक यू सो मच बाय सीता उन्हें की इन्नोर संदोषम आना विषय हूँ कंदन इन्नोर ऑर्डर कुर्तर करे அப்படிங்களா ஆமா சீதா 50 பாக்ஸ் ஊர்கா வேணுமா சீக்கிரம் ரெடி பண்ணு என்னங்க நமக்கு பணமும் கிடைச்சிருச்சு இன்னொரு ஆர்டரும் கிடைச்சிருச்சு இதுக்கெல்லாம் காரணம் எங்க சரண் அண்ணாதான் அவர் மட்டும் சரியான நேரத்துக்கு போலனா கந்தன் சருக்கு ஊர்கா பாக்ஸ் போய் சேர்ந்திருக்காது அது மட்டும் இல்லங்க நமக்கு கெட்ட பேரும் கிடைச்சிருக்கும் ஆமா சீதா நீ சொல்றது உண்மைதான் எங்க சரண் அண்ணா நமக்கு இவ்ளோ உதவி செஞ்சிருக்காரு அந்த உதவிய நாம எப்படியாவது திருப்பி செஞ்சிரணும்ங்க ஆமாமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் சரணுக்கு நாம ஏதாவது செஞ்சே ஆகணும் பெரியப்பா நீங்க எல்லாம் யோசனை பண்ணுங்க நானும் யோசிச்சு பார்க்கறேன் ம் ஓகே வாடா வாங்கடா வாங்கட்டு போலாம் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சமோ அதுவே திரும்ப திரும்ப நடக்குது ஏதாவது பண்ணி இந்த புது ஆர்டர் இவளுக்கு கிடைக்க விடாம பண்ணணும் என்னடி சொல்ற சீதா ஊருகா ஃளைட்ல போயிடுச்சா ஆமாமா சரண் மட்டும் டெம்போல எடுத்துட்டு போகாம இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா சீதா ஊருகா எல்லாம் வேஸ்ட் ஆயிருக்கும் இந்த வீட்ல இருக்கிறவங்க முகம் பஸ்ட் ஆயிருக்கும் அவ மட்டும் நமக்கு செட் ஆகவே மாட்டேங்கறா நம்ம பேச்ச கேட்கவே மாட்டேங்கறா சரிமா நடந்தது நடந்து போச்சு ஆனா ஒரு விதத்துல யோசிச்சா சீதாவோட ஊர்க்கா ஃபாரின் போனது நல்லதுதான் ஆ ஏண்டி ஆ நீயும் பல்டி அடிக்கற அந்த சீதா பேர் வாங்கிட்டா அதுக்கு அப்புறம் நம்மால ஒண்ணு பண்ண முடியாதுடி ஏதாவது பண்ணி அந்த சீதாவை ஓரம் கட்டணும் ஆ அது சரி எனக்கு ஒரு ஃபோன் வருது நான் அப்புறமா பேசுறேன் சரி சரி ஹலோ நான் பிரேம் பேசுறேன் இன்னும் ஆர்டர் கொடுத்த பனியன் வரல என்னாச்சு ஐயோ சார் சரண் இன்னும் வீட்டுக்கு வரல ஐ திங்க் உங்க ஆர்டர் டெலிவரி பண்றதுக்கு தான் குடோனுக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் சொன்ன மாதிரி சரக்கு வரலமா டீஷர்ட்டுக்கு பதிலா ஊர்கா கொண்டு வந்திருக்கான் உடனே வரணும் போனா இன்னும் வரல நான் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கறான் யூஸ்லெஸ் ஃபெலோ சார் ஏதாவது பிரச்சனையா இருக்கும் சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி உடனே என்னாச்சுன்னு விசாரிக்கிறேன் சார் இங்க பாருங்க நீங்க ஒன்னு விசாரிக்க வேண்டாம்
கரெக்ட் டைமுக்கு ஆர்டர் வராததால நான் ஆர்டர கேன்சல் பண்ணிட்டமா. எனக்கு பேர் கெட்டு போய் அவமானம் ஆகி போச்சு. இங்க பாருங்க, உங்க வீட்டுக்காரனால எனக்கு ரொம்ப லாஸ் ஆகி போச்சு. அவரை நம்புனது எங்க தப்பு? பொறுப்பு இல்லாதவங்க கிட்ட ஆர்டர் கொடுத்தா இப்படிதான் நடக்கும். ஐயோ சார் சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார், ப்ளீஸ் சார். கண்டிப்பா கண்டிப்பா உங்க ஆர்டர் சொன்ன டைம்க்கு வந்துரும் சார். இங்க பாருங்க, நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். இனிமே உங்க வீட்டுக்காரருக்கும் இந்த கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்கிட்ட வாங்கின அட்வான்ஸ ஒரு வாரத்துல திருப்பி கொடுக்க சொல்லுங்க, இல்லனா நானே அங்க வந்து உங்க கடையை மூட வேண்டியது இருக்கும். புரிஞ்சுக்கீங்க? எதுவும் பேசாதீங்க, இன்னும் ஒரு வாரத்துல பணம் வந்தா. கல்லு என்ன ஆச்சுமா? என்ன ஆச்சா? உங்க சீமந்த புத்திரன் அவர் வருவாரு, அவர்கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரண் வாப்பா. என்ன சார், பனியன் டெலிவரி எல்லாம் பக்காவா முடிஞ்சுதா? என்ன என்ன பாக்குறீங்க? இந்த பனியன் ஆர்டர் எப்படி கை விட்டு போச்சுன்னு இங்க நிக்கிறாங்களே உங்க சித்தி, அவங்க கிட்ட விலாவரியா சொல்லுங்க. கலோ என்னமா என்ன சொல்ற? சொல்றதுக்கு இனிமே என்ன இருக்கத்த? எல்லாம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அந்த பிரேம் போன் பண்ணி நல்ல திட்டினாரு, சொன்ன மாதிரி நீங்க ஆர்டர் டெலிவரி பண்ணல, அதனால ஆர்டர் கேன்சல் ஆயி போச்சு. அம்மா நீங்க எதுக்கு பனியனுக்கு பதிலா ஊர்காவை எடுத்துட்டு போனீங்க? இங்க பார் கல்பனா, புரியாம பேசாத. நான் அந்த பாக்ஸ்லாம் என் டெம்போல வைக்கும் போது எல்லாமே பனியன் பாக்ஸா தான் இருந்துச்சு. அங்க போய் பார்த்தா அதுல பாதி ஊர்கா பாக்ஸா இருக்கு. அதுக்கப்புறம் நான் அந்த ஊர்கா பாக்ஸ்லாம் டெலிவரி பண்ணிட்டு வரதுக்குள்ள டைமும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, அவனும் ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டான். நானும் அவன்கிட்ட எவ்வளவு நேரம் தான் கன்வின்ஸ் பண்ணி பாக்குறது, அவனும் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரியல. சரி போனா போட்டு சொல்லி விட்டுட்டேன். ஏன்பா சரண், ஒரு கொஞ்சமாவது அறிவு இருக்காப்பா? இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் நாளைக்கு லட்சக்கணக்கில் அப்படிப்பட்ட ஆர்டரை கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறியே. ஏன்பா குடும்பத்தை எப்படி நடத்துறது? சித்தி நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க. நான் மட்டும் சரியான நேரத்துல அந்த ஊர்கா பாக்ஸ்ல அந்த கந்தன் போய் டெலிவரி பண்ணலனா சீதா பட்ட கஷ்டம், அவளோட கனவு எல்லாமே களைஞ்சு போயிடும். பாவம் சித்தி சீதா, ஊர்கா மட்டும் டெலிவரி ஆகலன்னு தெரிஞ்சா அவ ரொம்ப வருத்தப்படுவான். நான் சரியான நேரத்துல ஊர்கா போய் கொடுத்துருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ எவ்வளவு சந்தோஷப்பட தெரியுமா? அது மட்டும் இல்லாம அந்த ஊர்கா ஓனர் கந்தன் வந்து சீதாக்கு 1 லட்சம் ரூபாய் செக் கொடுத்தாரு. அது சீதாக்கு கொடுத்த உடனே அவ முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. போதும் சித்தி, அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டோமேன்னு சொல்லி ஆத்ம திருப்தி எனக்கு இருக்கு. எப்படி இல்லாம இருக்கும்? அவங்க உங்க வாழ்க்கைக்கு செக் வெச்சிட்டு அதோ அந்த சீதாவுக்கு நல்ல செக் கொடுத்துட்டாங்க. கல்பனா, அம்மா பிரேம் கிட்ட அட்வான்ஸ் வாங்குனீங்கல, அத எப்படி திருப்பி கொடுக்க போறீங்க? அது ஒண்ணும் பெரிய பிரச்சனையா இருக்காது கல்பனா. பிரேம் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி நாம இன்னொரு ஆர்டர் வாங்கிடலாம். கல்பனா வாங்கிடலாமே, சூப்பரா இன்னொரு ஆர்டர் வாங்கிடலாமே. அவ உங்களை நம்பி இன்னொரு ஆர்டர் கொடுக்க போறானா? அவன் மொத்தமா உங்களுக்கு குட் பை சொல்லிட்டான். இன்னும் ஒரு வாரத்துல இந்த பேமெண்ட் குடுக்கலன்னு வெச்சுக்கோங்க. அதோ வாசல்ல சின்னதா ஒரு கடை வச்சிருக்கீங்கல, அந்த கடை நல்லா இழுத்து மூடிட போறானா? என்னமா கடையை இழுத்து மூடிடுவானா? ஆமா அத்த, ஒரு வாரத்துல அந்த கடைய நல்லா இழுத்து மூட போறானா? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க உங்க வேலைய பாக்காம எதுக்கு எதுக்கு போய் அந்த சீதாவுடைய வேலைய பாத்தீங்க? ஏய் உனக்கு தெரியாதடி, இவர் பெரிய மகான், அதான் இவர் வேலையை விட்டுட்டு போய் அவ வேலையை பாத்துருக்காரு. ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அவன் கடையை இழுத்து மூடிட்டா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? புரியாம பேசிட்டு இருக்கீங்க.
இதுதான் சீதா பண்ற முத பிசினஸ். இந்த முத பிசினஸ்ல வந்து சரியில்லனா அவ ஏளோ நொந்து போய்டும். கொஞ்சமா யோசிச்சு பாத்தீங்களா சித்தி? ஐயோ சீதா 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 அவ என்ன அந்த சீதா என்ன ஆகாயத்துல இருந்து அப்படியே கீழ இறங்கி வந்து நின்னாளா? இங்க பாருங்க என்னிக்காவது என்னிக்காவது நீங்க என்ன பத்தி நினைச்சு பாத்துட்டீங்களா? ஆமா அந்த சீதா என்ன பெரிய மகாராணியா? நீங்க என்ன அந்த வீட்டு வேலைக்காரனா? எல்லா வேலையிலயும் அந்த வீட்டு வேலைய இழுத்து போட்டு செய்யிறதுக்கு உங்களுக்கு என்ன தலை எழுத்தா? கொஞ்சம் நிறுத்துறியா கல்பனா? நீ சொல்ற மாதிரி நான் விட முடியாது. சீதா என் தங்கச்சி. ஒரு அண்ணன்ற முறையில நான் என் கடமை தான் செஞ்சேன். இதுல என்ன தப்பு இருக்கு? என்னா ஒரு பாசம். பாசபல சிவாஜி கணேசன் கூட உன்கிட்ட தோத்து போயிடுவாரு. ஏய் தள்ளுடி. டேய் அவ என்ன உன் கூட பறந்தவளா? சித்தி நீங்க நான் உன கேக்குறேன். அவ பெரிய வீட்டுக்கு போனால உனக்கு ஏதாவது உதவி பண்ணாளா? ஒரு உதவி அத்தை கொஞ்சம் நீங்க ரெண்டு பேரும் உங்க டிராமாவை நிறுத்துறீங்களா? இதெல்லாம் பாத்துக்கிட்டே என்னால சும்மா இருக்க முடியாது. யார் யாருக்கு எப்படி பாடம் சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டு அவங்க மட்டும் நல்லா வாழுமா? இருங்க போய் என்ன கேக்கணுமோ கேட்டுட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு வரேன். இதான் தெரியும் உங்களுக்கு. எங்க சித்தி போறாவ? எனக்கு என்னப்பா தெரியும். ஐயோ எனக்கு பெரிய பாடா போச்சு. அம்மா வர சொன்னீங்களா? ஆமாப்பா உக்கார். ரவி கிட்ட புது ப்ராஜெக்ட் பத்தி பேசிட்டியா? பேசிட்டம்மா. என்ன சொன்னா? அவ ரொம்ப சந்தோஷப்பட்டாம்மா. அப்படியா? பரவாயில்ல. அம்மா என்னாச்சு கல்பனா? எப்படி கத்துற? நீங்க என்ன அநியாயம் பண்ணாலும் நான் சகிச்சுக்கிட்டு இருக்கணுமா? இனிமே என்னால பொறுத்துக்க முடியாது. அம்மா உன் மருமக இங்க வந்து பேய் மாதிரி கத்துறா. சரி சரி நான் அப்புறமா பேசுறேன். நாங்க என்ன பண்ணிட்டோம் இப்படி கத்திட்டு இருக்க? நீங்க ஜெயிச்சிட்டீங்க. உங்க ஊருக்கு டைமுக்கு போயிடுச்சு. உங்க கைக்கு செக்கும் கிடைச்சிருச்சு. ஆனா ஆனா இதெல்லாம் நடந்தது யாரால? ஏன் புருஷனால? கல்பனா இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே? இந்த வீட்டு மான மரியாதைய சரந்தா காப்பாத்தினாரு. உங்க சக்கரவர்த்தி குடும்பத்தோட மானத்தை காப்பாத்தியாச்சு. ஆனா எங்க வீட்டு மானம் கப்பல் ஏறிடுச்சு. கல்பனா நீ என்னதான் சொல்ல வர? கொஞ்சம் புரியும்படியா சொல்லு. உங்க ஊருக பிசினஸ் சக்சஸ் பண்றதுக்கு எங்க பனியின் பிசினஸ் பலி கொடுத்தாச்சுன்னு சொல்ல வர. எங்க சோத்துக்கு நிறைந்த ஒரே வழி அந்த பனியன் கடுதா. அதுவும் கூட இப்ப போக போகுது. நீங்க எல்லாரும் என் புருஷனை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டு வேலைக்காரன் அவரு இல்ல இந்த சீதாவுக்கு அடிமையா? போதும் கல்பனா, வாய் அடைக்க பேசு. அம்மா அம்மா நீங்க கோவப்படாதீங்க, நான் பேசுறேன் ப்ளீஸ். கல்பனா ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. டெம்போல பாக்ஸ் மாறி போச்சு, அதனாலதான் சரண் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. இதெல்லாம் நாங்க வேணும் செய்யல. நீங்க வேணும்னு செஞ்சீங்களோ வேணாம்னு செஞ்சீங்களோ அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அதனால நாங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம் உங்களுக்கு தெரியுமா? சரண் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இப்போ இப்போ நடு தெருவுல நிக்கிறாரு. உங்களால எங்க பேர் கேட்டு போச்சு தெரியுமா? ஆனா உங்க அரும பொண்டாட்டிக்கு மட்டும் நல்ல பேர் கிடைச்சிருச்சு. நாங்க அட்ரஸ் இல்லாம நடு தெருவுல நிக்கணும். நீங்களா மட்டும்
பேரும் புகளோட நல்ல சந்தோஷமா இருக்கணும் அப்படிதானே கல்பனா அப்படிலாம் இல்ல கல்பனா பேருக்காகவும் பணத்துக்காகவும் நான் இன்னொருத்தர் வாழ்க்கைய கெடுக்க மாட்டேன் ச்சி போடு நிறுத்து உன்ன பத்தி எனக்கு தெரியாதா நீலக்கண்ணீர் வடிச்சு காரியத்தை சாதிக்கிற நீலாம்பரிதானே நீ கல்பனா மரியாதை கொடுத்து பேசு அவ உன் அண்ணி ஆ எதுக்கு எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் ஆ ஏன் புருஷனுக்கு நீங்க யாரும் மரியாதை கொடுக்க மாட்டீங்க வேலக்கார மாதிரி நடத்துவீங்க நான் மட்டும் இவளுக்கு மரியாதை கொடுக்கணுமா கல்பனா போடு நிறுத்து சும்மா பைத்தியம் மாதிரி பேசாத முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோ சரணுக்கு கான்ட்ராக்ட் மிஸ் ஆனது எங்களுக்கு மட்டும் சந்தோஷமா இருக்குமா உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கோ அதே மாதிரி எங்களுக்கும் கஷ்டமா இருக்கு நீங்க பாரு சரணுக்கு இன்னொரு பனியன் ஆர்டர் எங்களால கொடுக்க முடியாது ஆனா இதனால ஏற்பட்ட நஷ்டத்தை எங்களால கொடுக்க முடியும் அம்மா இன்னில இருந்து சரண் சீதா பண்ற ஊர்கா பிசினஸ்ல பார்ட்னரா இருக்கட்டும்